ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் மூணு பேரும் காட்டு வழியாக போகிறாங்க சார். ராத்திரி ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கிட்டு நடுராத்திரியில் வந்து பார்க்குறான், அந்த அம்மாவை காணும், ஒய்ஃபை காணும். பையனை எழுப்பினே எங்கன்னா உங்கள் அம்மாவை காணாமன்னு ரெண்டு பேரும் தேடுறாங்க. அது இருட்டில் போய் அந்த அம்மா நிற்குது, எதிரில் ஒரு சிங்கம் நிற்குது. பையன் பயந்தான், அப்பா சிங்கம் பானா கம்முனுரா, சிங்கத்து காட்டுக ராஜா அது, எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கும். சுகர் பேஷண்ட் ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துறீங்களா நீங்கள் ரெண்டு சுகர் பேஷண்ட்டை மட்டும் தனியாக பாருங்க. வேற உலகத்தை பற்றி எந்த நாட்டில் எவன் அழிஞ்சாலும் அதை பற்றி பேச மாட்டான். நீ மூணு இட்லி சாப்பிட்றிய எவ்வளோ ஏறுது, அவன் 180ன்னுவான். என்னது எனக்கு 220 வருது. அவன் உள்ளூர் அப்பா உனக்கு 220 வருதா, என்ன விட பெரிய பணக்காரன் தான். இப்படியே இவனுங்க டைலாக் பூரா அப்படியே தான் இருக்கும். யாராவது கேட்க வந்தான் அவனுக்கு சுகர் ஏறிடும். உண்மை சார் இது. நீங்க நான் வாக்கிங் போகும்போது கூட என் வாயில அது நல்ல வார்த்தை வருதா சார், நல்லா நடங்க சார், 100 ஆண்டு நல்லா இருப்பீங்க சொல்லுவானா? அவருக்கு பிபியா இருக்கும், அதான் நடக்கிறாருன்னு அவன் சொன்னா. இல்ல இல்ல, அவருக்கு பிபி வர்றது வாய்ப்பு இல்ல, சுகர் தான் அதிகமா இருக்கும். அவன் இவனை பத்தி அவனே அவனை பத்தி நினைக்கல, போற ரெண்டு பேரும் அவனை பத்தி விளம்பரம் பண்ணிட்டு இருப்பான். பல வர எல்சிங்கனே வராரு, அதனால சுகரா தான் இருக்கும்ன்றான். ஏண்டா எனக்கு எதுவுமே இல்லடா, ஏண்டா என்ன பத்தி பேசுறேன்னா அவன் சொல்லுவான், எங்களுக்கே இருக்கும்போது உனக்கு இல்லாம எப்படா இருக்கணும். என்ன சொல்ற, இந்த உலகத்துல நாம என்ன சார் பண்ண முடியும்? இந்த மாதிரி மோசமான உலகம் இது. இல்ல வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதானடா. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் கண்டனைக்க நாம். கவியரசு கண்ணதாசன் என்ன அருமையான கவிஞன், எனக்கு பிடிச்ச கவிஞன் அவர். அவர் மாதிரி ஒரு அனுபவத்தை மதிக்கிறவர் அவர். அவர் தான் கேட்டாங்க, அவர் தான் கேட்கிற ஒரு அழகான பாட்டு சொன்னார், பிறப்பனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான், இறப்பனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான், மனையால் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான், நட்பனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான், அனைத்தும் நான் அறிந்து அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இந்த கவிதையை நான் அப்படியே உள்வாங்கினவன். தண்ணீரில் அவன் மூழ்கினாலும் தமிழை கரையேற்றிய மகா கவிஞன் கவியரசு கண்ணதாசன். என்ன அருமையான கவிஞன், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் சீட்டு ஒதுக்கிறாரு, பாண்டிச்சேரிக்கு ஒரே சீட்டு தான் எம்பி சீட்டு, கண்ணதாசன் பக்கத்தில் நிற்கிறார், நான் நிக்கிட்டமான்னாரு. நிமிந்து பார்த்து சிரிக்கிறார் கலைஞர், ஏன் சிரிக்கிறீங்க, நீ நிப்பியா என்ன? அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் அப்படியே வருது பார்த்தீங்களா. உங்களுக்கு நமக்கும் வரும் சார், எல்லாருக்கும் அந்த நகைச்சுவை வரும் சார், எல்லாருக்கும் வரும் சார். நம்ம மனசு சிரிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுறேன். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் நான் ஹியூமர் மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஒரு ஹியூமரை சொல்கிறேன், முதல்ல ஒரு அம்மா, ஆ அப்புறம் அடுத்தது வரல சார் எனக்கு. ஒரு கூட்டத்தில் அரை மணி நேரமாக பேசுகிறேன் சார், நான் ஸ்டாப் ஹியூமர். ஒருத்தன் ரெண்டு பையன் பேசுகிறான், இன்னும் சிரிக்க சிரிக்க பேசுவாருன்னு எப்போ பேசுவாருன்னு கேட்குறான். அவன் எதில் தான் கவனம் வைக்கிறான்? இன்னும் சில பேர் கூட்டத்தில் கேட்டுனே இருப்பாங்க, ஒருத்தர் சிரிக்கும் போது என்ன சொன்னார் என்ன சொன்னாருன்னு. அவன் சொல்ல என்னமோ சிரிக்கிறானுங்க, சிரிடாச்சே. ராப்பிச்சக்காரன் ஒருத்தர் வருவான் சார் நம்ம ஊரில், இப்போ இல்லாம நிறுத்திட்டான் சார். ராப்பிச்சக்காரனே கிடையாது, அந்தந்த வீட்டு எஜமானே ராப்பிச்சக்காரன் ஆகிட்டான். எல்லாம் போய் பிரிச்சு பின்னாடி காலையில் நிற்கிறான், ஏசி போட்ட குப்பை தொட்டியது இல்லை. நான் ரொம்ப யோசிப்பேன், சத்தியமாக சொல்ல சார், நான் ஒரு நாள் கூட ஃப்ரெஷ்ஷாக வாங்கின காயை சாப்பிட்டதே கிடையாது. கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வாங்கின்னு வருவான், அவர் சொல்லுவார் ஏற்கனவே இருக்குது உள்ளேன்னு, அதை எடுத்து தான் சமைப்பேன், இதை எடுத்து உள்ளே வச்சிருவான். இப்படியே தான் வாழ்க்கை ஓடுதே தவிர இல்லை. கொடுமை சார், கொடுமை சார். அன்றைக்கி என் வீட்டில் வந்து உட்காந்துங்கிறான், ரெண்டு இட்லி எனக்கு வச்சா அவனுக்கு ரெண்டு இட்லி வச்சா புட்டு வாயில் வச்சு சொல்லலாம், சார் மல்லிகைப்பூ மாதிரி இது இட்லின்னா எனக்கு நம்ம வீட்டு இட்லியை பாராட்டுறான்டான்னு சொல்லி நான் சாப்பிட்டா நிஜமாக மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது. இன்னாடின்னு கேட்குறேன், 10 முழம் பூவும் வெளியில் ஓப்பனாக வச்சுக்கிறான், பக்கத்தில் மாவை திறந்து வச்சுக்கிறான். இந்த பூவினுடைய மனம் சங்கமமாகி அது மல்லிகைப்பூ இட்லியாவே மாறி போச்சுன்னா
மூணு செட்னி விற்கிறா, ஒன்று சிவப்பாகுது, ஒன்று வெள்ளையாகுது, ஒன்று கிரீன் கலர் இருக்குது. சூப்பர் அண்ணா, மூணு மாத்த காலிலேருந்து கஷ்டப்பட்ட அண்ணா. இல்லை இல்லை, இது ஒன்று தான் பண்ணு, இது நேற்று, இது முந்தா நாள் தான். நான் சொன்னேன் 15 நாளைக்கு முன்னே வச்சு அந்த டேஸ்ட் டேஸ்டிட்டேன், அது கூட கொஞ்சம் இருக்குது வைக்கிட்டு வாங்க. சப் கலெக்டர் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் சார், அவர் சமையல்காரர்கிட்ட சொன்னார், டேய் இன்னிலேருந்து சாப்பாடு நான் நேத்தையோட ரிட்டையர் ஆகிட்டேன், இன்னிலேருந்து வட பாயசத்தோட சாப்பாடுலாம் பண்ணாத, ஒரு கீரை ஒரு கூட்டு ஒரு நாளைக்கு அப்படி வை, ஒரு நாளைக்கு ரசம் பருப்பு தோயில் வை, இப்படியே வை, நமக்கு கட்டுப்படி ஆகாது, பென்ஷன் தான் இனிமேல் என்ன. ஓகேன்ட்டான். ஒரு மாதம் அப்படி தான் சாப்பிட்டார். ஒரு மாதத்துக்கு பிறகு இவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான். கிச்சனுக்கு போனால் அவன் வட பாயசத்தோட காய்கறி கூட்டோட சாப்பிட்டுங்கிறான். என்னடான்றார், நீ தானே ரிட்டையர் ஆனால் நான் என்ன ரிட்டையர் ஆகல இல்லையா. தர்மம் என்பது பொது, இப்போ ஆளாளுக்கு ஒரு தர்மமாக போச்சு, இல்லை ஆளாளுக்கு ஒரு தர்மமாக போச்சு. தர்மத்தை பொதுவாக்குங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருங்க சார், கலகலப்பாக இருங்க சார், அதிலேயே பாதி நோய் போயிடும் சார். நோய்க்கு முதல் மருந்தே சிரிப்பது தான். உண்மையிலே சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருக்கிறோம், எதை பார்த்தாலும் சரி சீரியஸாக இருக்க வேண்டியவன் பூரா சிந்தனை சிரிச்சுங்கிறான். இல்லை சீரியஸாக இருக்க, எத்தனை நேரத்தில் கைது பண்ணுவானோன்றவங்க கூட ஜாலியாக மகிழ்ச்சியாக பேட்டி கொடுக்குறாங்க. காரை விட்டு இறங்குறான், ஹாய்ன்றான், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படா அவங்களால முடியுதுன்னு. சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம கவலைப்பட்டு கிடக்கிறோம், அவன் அப்படி சொல்லிட்டானே. இன்னும் சில பேர் தெரியுமா, அவன் எதிர் வீட்டுக்காரன் என்ன நினைப்பானோ, மூணாவது வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், தெரு எவனும் இவனை பற்றி நினைக்கிறதில்ல, இவனா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நினச்சு கிடக்குறாங்க. இல்லை வினோதமான மனிதர்கள், அதனால் தூக்கி எறிங்க. இயல்பு கவலை என்பது வரும் போகும், பிரச்சனை இல்லாத மனிதன் பிரபஞ்சத்தில் கிடையாது. பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தான் கோயிலே அர்ச்சனை நடக்குதுன்னா அதுக்குன்னா கடவுள்னு ஒருத்தரை நம்ம உருவாக்கி வச்சுக்கிறோம். வா எல்லாம் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொன்னான். அதனால் எல்லாருக்கும் இருக்குது. பிரதமருக்கு இல்லையா கவலை, அவர் நாங்கள் ஜாலியாக வைக்கிறாரு, நாம் நினைக்கிறோம் உலகம் பூரா சுற்றிங்கிறாருன்னு, மனசு பூரா இந்தியாவில் தானே இருக்குது அவருக்கு. இல்லை அடுத்த நாடு எதுன்னு அவர் யோசிக்கிறாரு, இல்லை அதுவும் ஒரு கவலை தானே, அதுவும் ஒரு கவலை தானே. அதனால் கவலை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்தில் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு கவலை இருக்குது, சிரிப்பது தான் மிகப்பெரிய சொத்து சார். அதனால் பணத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டா மட்டும் போதுமா, விழுப்புரத்தில் ஒரு 15% வீடை கட்டிட்டு போர்ச்சுகங்கிழ கட்டில் போட்டு அவன் படுத்துங்கிறான். பகீர் நாய் போச்சு ராத்திரி 1 மணிக்கு போகிறேன், ஏன்டா இங்கே படுத்துங்கிறான்னு எட்டி பார்த்தா சோபாவில் நாய் படுத்துங்கிறதுக்கு ஏசி போட்டு வச்சுக்குது. என்னடான்றேன், இன்னும் சும்மா வாய முடியுங்கடா, 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்க நாய்க்குட்டி, அவனை தூக்கி விட்டான், நான் என்ன பண்ணுறது, இவனுக்கு காவல் இருக்க வேண்டியதுக்கு இவன் காவல் இருக்கிறான்னா என்னத்தை பண்ணி தொலைக்கிறது இல்லை. அதனால் வாழ்கிற காலத்தில் சந்தோஷமாக வாழுங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 75 ரூபாய் நிகழ்காலத்தில் செலவு பண்ணுங்கள், 25 ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க. நிறைய பேர் 25 ரூபாய் செலவு பண்ணிட்டு 75 எடுத்து வச்சு பிற்காலத்தில் அப்போலோவில் கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறான் மொத்தத்தில். நான் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறேன், அங்கே தாங்கிறான் நிறைய பேர். அதனால் நீங்கள் ஜாலியாக இருக்கான் சார். நல்லா சிலர்கிட்ட ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது பார்ப்பேன், சாதாரணமானவன் பாருங்க, நான் பாக்கெட்டில் ஒரு செல்லில் பாட்டான், பழைய காலத்து பாட்டை ஆன் பண்ணிவிட்டு ஆனந்தமாக கேட்டுன்னு வரான் சார். உண்மையிலே சொல்கிறேன், அவன் கையில் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஆனந்தத்துக்கு பஞ்சமே கிடையாது சார், பணத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தூக்கி வைங்க அந்த குப்பையை, அது கிடக்குது, அது அது எப்போ நம்ம திடீர்னு செல்லாதுன்ட்டார். எம்மா கஷ்டப்பட்டோம், இல்லை இல்லாதவன் கஷ்டப்பட்ட விட இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். நிஜமா சார், சார் நீங்கள் நடந்து எங்கள் வீட்டிலே நடந்து சார், முத நாள் கெஞ்சன சார் அவளை, 1000 ரூபாய் கொடுறேன், ஒரே 1000 ரூபாய் கொடுறேன்னு. அவகிட்ட பணம் பயங்கரமாக இருக்கும், இல்ல கொடுறேன்னு, சல்லி காசு கிடையாதுன்னா அனௌன்ஸ் பண்ணாமல் பரும் ராத்திரி, மறுநாள் 3.5 லட்சம் ரூபாய் கொண்டா கொடுக்குறாரு சார். எங்கிட்ட சார் நடந்தது இது, இதை எப்படியாவது மாற்று, நீ ஒரு மனுஷன்றது நிரூபிக்கிற நேரம் இதான். ஊர் உலகம்லாம் தெரியும் தெரியுன்றிய, ஊர் உலகம்லாம் தெரியுன்ற இப்ப சாக்காட்டத, ஒத்த பைசா இல்லைன்னா சார் முதல் நாள் எவ்வளோ கரன்சி உள்ளதுன்னு எனக்கே தெரியும் சார், அது கருப்பாவே இல்லையா ஒன்றும் தெரியாது. அதனால வாழ்க்கையில் எல்லாத்தையும் சகஜமா எடுத்துங்க, சக தோழர்களோடு பழகுங்க, சந்தோஷமா பண்ணுங்க. கவலையை தோன்றணும் பிரச்சனையே பேசுறவங்ககிட்ட போனே கூட பண்ணாதீங்க, நல்ல விஷயங்களை தான் பேசுவேன். கெட்டதே தான் சுற்றி நடக்குது, அது எல்லாருக்குமே தான் தெரியுமா, அதையும் திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க, தேவையே இல்லைங்க. நல்லதையே பார்ப்போம், நல்லதையே பார்ப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே எண்ணுவோம், நல்லதே சொல்லுவோம்.